Welcome to Route to Go. Hi, this is Annamalai, Route2go. Route2go-la ini enna pathi paaka pora appadina ESA number 1 water theme park ana Black Thunder patri dhaan indha video-la namba paaka porom. Indha theme park sumar 75 acre parappalavil kattamaikkappattu ulladhu. இந்த பார்க்கு 1993 ஆண்டு திறக்கப்பட்டு உள்ளது. இதோட ஃபவுண்டர் அதாவது ஓனர் என்று பார்த்தனா லூயிஸ் அடைக்கல் ராஜ் பிரதர்ஸ் வந்து இதை நிர்வகிக்கிறாங்க. பார்க் ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 5:30 எவ்ரிடே. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு வந்து 840 ரூபாவும் சிறியவர்களுக்கு வந்து 750 ரூபாவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 650 ரூபாவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 550 ரூபாவும் வாங்குறாங்க. ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஐடி கார்டு மஸ்ட்டுங்க. குறைஞ்சது ஒரு 20 பேர்னாச்சும் இருக்கணுங்க. அதே போல் சிறியவர்கள்னு சொல்ல போனீங்கன்னா 85 சென்டிமீட்டர்லேருந்து 140 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணுங்க. இதுக்கு வந்து வயசு வந்து எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை. மேஜராக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை தான் வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே வந்து மெஷர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நின்று 85 சென்டிமீட்டர் மேலே அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 850 ரூபாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து கூகுள் பேவும் ஏடிஎம் கார்டும் அக்செப்டபுளாக இருக்குங்க. அங்கே அப்படியே பணம் இல்லைன்னா கூட ஏடிஎம் மிஷினு பக்கத்துலேயே இருக்குங்க, நீங்கள் அதில் போய் பணம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச உடனே ஒரு மேப் இருக்குது. ஆனால் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரைடு தாங்க வரும். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு தனியாக வந்து கவர் விற்கிது, வாட்டர் ப்ரூஃப் கவர் விற்கிது. ஸோ அதை வாங்கிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டும் வந்து வெளி ஃபுட்டு வந்து உள்ளே வந்து அலோடு இல்லைங்க. ஈவன் வாட்டர் கூட அலோடு இல்லை. அது சம்டைம்ஸ் வர்றாங்க, சம்டைம்ஸ் வாட்டர் கூட வந்து உள்ளே தான் வந்து வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கை குழந்தையாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து விடுறாங்க, அந்த பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் அதை போல் விடுறாங்க. அதர்வைஸ் வந்து யாருக்குமே வந்து ஃபுட்டுலாம் வந்து அலோடு இல்லைங்க. அங்கே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா லாக்கர் ரூம் வந்து அவைலபிளாக இருக்குங்க. 150 ரூபீஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சாவி வாங்கிக்கலாம். அந்த சாவி எட்டுன்னு போயிட்டு ஆப்போசிட்டில் ரூம், ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக வந்து ரூம் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாவி எடுத்துன்னு வந்துடலாம். அங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே அங்கேயே இருக்குது, பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் சாவியை கொடுத்துட்டு 50 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க, 100 ரூபா வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கலை இல்லை வந்து மொபைல் வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கலை அப்படின்னாலும் உள்ளேயுமே விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து கூட நீங்கள் வாங்கி. ஃபஸ்ட்டு போனது 6.5 வயசுங்க, நல்லா தான் இருந்தது. குழந்தைங்களாம் கொஞ்சம் பழகுவாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா சவுண்டு அது பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டுலம் வாட்டர் ஸ்லைட் ரைடுன்னு சொல்லிட்டு, ஸோ இது பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்ததுங்க. இது போகலான்னு சொல்லிட்டு போனால் பயங்கர க்யூ இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பூல். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு கயிறு கட்டி ஒரு பக்கம் லேடிஸும் ஒரு பக்கம் ஜென்ஸும் வந்து வர்றாங்க. இந்த வேப்பூலும் லக்கி ஃபால்ஸும் வந்து டைமிங்கு, அந்த டைமிங் மட்டும்தான் அந்த வேவ்ஸ் வந்து வருது. அதர்வைஸ் நார்மலாக தான் இருக்குது மற்ற டைமெல்லாம். ஸோ அந்த டைமிங் பார்த்து நீங்கள் எங்கள் மற்ற ரைடில் இருந்தால் நீங்கள் அந்த டைமிங் பார்த்து நீங்கள் வந்துடுங்க. அட் த சேம் டைம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க அவங்க மைக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் பூலுங்க. இங்கே பார்த்தா ஒன்லி லேடிஸ் அண்ட் கிட்ஸு மட்டும்தான் அங்கே உள்ள அலோடு, ஜென்ஸோ மற்றவங்களோ வந்து நாட் அலோடுங்க. இங்கே வந்து குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாங்க. அங்கே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஹைட்டு எல்லாமே அந்த தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதால் ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அது பயங்கர என்ஜாய்ங்க. இதில் பசங்க குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தாங்க. இதில் மேலே அந்த எரிமலையில் வந்து ஸ்லைடெல்லாம் வந்து சரிக்கின்னு விளையாடிட்டு பயங்கரமாக இருந்தாங்க. எந்த ரைடுக்கும் டைமிங் இல்லைங்க, உங்கள் வசதி தான். ஃபுல்லாக நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு க்ளோஸுங்க, அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் பயங்கர என்ஜாயிங்க. இதில் எல்லா பசங்கள்லாம் நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனால் பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. இதையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் அது போல் தாங்க இருக்கும். இது
ரொம்ப ஆழையெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவுமே சின்ன குழந்தைங்க போக முடியாது, ஒரு அபவ் ஒரு 5 ஏஜுக்கு மேலே போகலாம். இப்போ பார்க்குறது வந்து லேசி ரிவருங்க, பேருக்கு தகுந்த மாதிரியே இது லேசி தாங்க. இது இதில் போனால் மற்ற ரைடுலாம் வந்து நம்ம போக முடியாதுங்க, ஏன்னா பொறுமையாக போகும். அதனால் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ரைடுலாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இது வந்தால் பெட்டர்ன்ற மாதிரி என்னுடைய கருத்துங்க இது. ஏன்னா இது பொறுமையாக தான் போகும், இது சுற்றி வரவே கிடையாது, 1 ஹவர் மேலே ஆகிடுது. ஸோ தட் நீங்கள் வந்து மற்ற ரைடுலாம் நீங்கள் பார்த்துட்டு இது ஃபைனலாக வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா உள்ளே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே எல்லாமே நடக்க தான் செய்கிறாங்க, ஏன்னா போக மாட்டேது. இதுவுமே ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி to 5 அடி ஆழம் தான் இருக்கும். ஸோ சின்ன பசங்களாம் வந்து போகலாம், சின்ன பசங்க மீன்ஸ் வந்து அபோவ் ஒரு 6 ஏஜுக்கு அப்புறம் போகலாம். இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுலையுமே பயங்கர என்ஜாயிங்க பசங்க, பசங்க எல்லாமே நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து கிட்ஸ் அலோடு இல்லை, சில கேம்ஸு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அலோடு இல்லை. ஸோ இதுபோல் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ரைடு பண்ணும்போது அதுக்கு உன்னுடைய முன்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸில் வந்து சில கேம்ஸ் வந்து நாட் அக்செப்டபிளுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸு, ஸ்கை ட்ரெயின், பேர்ட்ஸ் செல்ஃபி, பங்கி எஜெக்ஷன் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இது போல் கேம்ஸ்லாம் வந்து தனியாக நம்ம பே பண்ணி தான் வந்து நம்ம போகணும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ரைட் கிட்ஸ் அண்ட் லேடிஸ் பூலுங்கிறது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் லேடிஸ் மட்டும்தான் அலோடு, ஜென்ஸு வந்து நாட் அலோடுங்கிறது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் பார்த்தோன்னா கம்மியாக தான் இருந்தது. இதுலேயுமே சின்ன குழந்தைங்க வந்து சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிக்கின்னு நல்லா சூப்பராக இருந்தாங்க, நீங்களே பாருங்களேன். அதுவும் அந்த குறிப்பாக வந்து மேலே வந்து ஒரு வாளி இருக்குது, அதில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி கீழே விழும்போது ஷவர் மாதிரி போட்டுங்க, அருவி மாதிரி சூப்பராக இருக்கும், பாருங்களேன் நீங்களே. இதுலையுமே வாட்டர் ட்விஸ்டர் அண்டு மல்டி லைன் ஸ்லைடுங்க, இதுவுமே பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. அதான் அந்த ட்விஸ்டர் உள்ள போயிட்டு வரும்போதெல்லாம் சும்மா அப்படியே பயங்கரமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுவுமே சூப்பராக இருந்தது, செம்ம என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பெரியவங்க மட்டும்தான், இதுவுமே பயங்கர என்ஜாயாக இருந்ததுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சாரல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அந்த விலையெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, ஒவ்வொரு உணவும் வந்து எவ்வளோ ரேட்டு, ஒவ்வொரு சாப்பாடு எவ்வளோ ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. உள்ளே வந்த ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஓகே தாங்க, டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது, சாப்பிட்டோம், ஓகே தான், ஓரளவுக்கு நாட் பேட். நான் வெஜிடேரியன் வெஜ்ஜி எல்லாமே இருக்குங்க, மேகி இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது. உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரல் ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம். மேகி இருக்கு, ஏன்னா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். ஸோ வேறு வழி இல்லைங்க, உள்ளே வந்தாவே எல்லாம் தீம் பார்க்கலையும் அப்படி தானே. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, பட் ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐஸ் கோலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாருங்க, செமையாக பண்ணுறாரு அவர். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெயின் டான்ஸுங்க. இதில் வந்து பயங்கர குத்துப்பாட்டு தாங்க போட்டாங்க, செம்ம டான்ஸுங்க. ஆடாதெல்லாம் ஆடினாங்க பயங்கரமாக. அந்த பாட்டெலாம் உங்களுக்கு நான் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸு தனி, ஜென்ஸு தனி, கிட்ஸு தனின்னு சொல்லிவிட்டு அவங்கள மேலே நேம் போர்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு அவங்க டான்ஸ் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடினாங்க. பெரியவங்க முதல்ல சின்னவங்க வரைக்கும் செம்ம டான்ஸுங்க, செம்ம என்ஜாய் பண்ணாங்க பாருங்க அதை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லக்கி ஃபால்ஸுங்க. இதுவுமே வந்து டைமிங்க, லக்கி ஃபால்ஸு வேவ் ஃபுல் ரெண்டுமே வந்து டைமிங்க. ஆனால் அந்த ரெண்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி. நீங்கள் எங்கள் ரைடில் இருந்தால் கூட நீங்கள் வந்து இங்கே அப்போ வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும், லக்கி வாட்டர் ஃபால்ஸு. அதர்வைஸ் வந்து இது போல தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் ரெண்டாவது எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பாருங்கள். இது வந்து இப்போ வாட்டர் ஃபால்ஸ் இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன் நானே. இந்த வழியில் அப்படியே போனீங்க அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குங்க, ரெயின் ஃபாரஸ்ட்டு, போட் ஹவுஸு, சென். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்டோபஸ் ரைடுங்க. குழந்தைங்களாம் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க இதில். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க உங்களுக்கு, இதில் வந்து ரெண்டு ரைடு இருக்குங்க நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது. ஒன்று வாட்டர் ரைடு, இன்னொரு வந்து ட்ரை ரைடு. நீங்கள் வாட்டர் ரைடு போனால் ட்ரை ரைடு வந்து போக முடியாது. ட்ரை ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு வந்தாலும் சரி, இல்லை வாட்டர் ரைடு போயிட்டு நீங்கள் ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரை ரைடு வந்தாலும் சரி, அது உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரங்க, செமையாக இருந்தது. உள்ளே வந்து ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு காட்டுள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் வந்து அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேங்கிங் ரோப் பிரிட்ஜ் ஒன்று அட்வென்ச்சர் இருந்ததுங்க. ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே இருக்குதுங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஒரு லேடிஸுங்கன்னு சின்னதாக ஒன்று இருந்தது, அவங்க அதில் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தனியாக இருந்தது, பெரியவங்களுக்கு இதை இப்போ நான் ஏறுறேன் பாருங்கள். இது போல் செம சூப்பராக இருந்ததுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு. லைட்ரு மேலேயே வந்து அப்படியே ஏறி நடக்கணுங்க. அது கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஆடும் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் நம்ம. நல்லா ஒரு த்ரில்லிங்காக இருந்தது இது. ஒரு இந்த அட்வென்ச்சர் வந்து சூப்பராக இருந்ததுங்க அது பார்க்கவே. ஸோ நீங்கள் போயிருந்தேன்னா ட்ரை பண்ணுங்கள். யாரார் போயிரு, நீங்கள் சப்போஸ் இதில் இந்த ரைடு போயிருந்தீங்கன்னா, இந்த அட்வென்ச்சர் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. அதுக்கப்புறம் உள்ளே போனால் குட்டி குட்டி சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பசங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, அதுவுமே அருமையாக இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் போனீங்கன்னா அனிமல் சவுண்டுங்க, எலிஃபண்ட் சவுண்டு. ஸோ இது போல் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாம்போ ஃப்ளோட்டிங் ஃப்ரிட்ஜின்னு சொல்லிட்டு மூங்கிலே கட்டியிருப்பாங்க இதை. இது வந்து அப்படியே நடக்கும்போதெல்லாம் அப்படியே ஆடும், அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. பசங்க நடக்கும்போதெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற மற்றும் ஒரு தொகுப்பில் நாம் சந்திப்போம். அன்டில் பை ஃப்ரம் அண்ணாமலை, ரூட் டு கோ.